ఏదాంత
பாதையும் பிரகராஜம் ஆச்சாரியோகிபரியம் கோபால தேசிக இதய சமவாத் தபோதம் தத்வாத தத்வ விநிவிட்ட நிஜாத்ம பாரம் பக்தியாதி பூர்ண ரகுவீர குரும் பிரபத்யே அதூதம் யஸ்ய மித்ராந்தம் வேத வீதி விசோதனே அவதம்யமாந்தாக்யம் பிரபத்யே விரடாரவம் வரதம் வினதா த்ரீசம் சீர்திங்கரமாலிகிம் சரண்யம் சரணம் யாமிமதாத்திஹரம் ஹரிம் பிரபத்யே பிரணாதாரம் பாஷ்யம் பண்டவிவாபனம் தூரே ஜனஸ்தூ அசத்காரியவாதத்தை நிரசித்து சத்காரியவாதம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. அசத்காரியவாதம் அப்படிங்கிறது நம்மளையும் சாங்கரையும் பிராபாகர மீமாம்சர்களை தவிர பாக்கி எல்லாரும் அசத்காரியவாதிகள். அசதேவ காரியம் உற்பத்தியதே, காரணே காரியம் அசத், காரண பதார்த்தத்தில் காரியம் இல்லை, இக்காரியமானது இல்லாமல் இருந்து அசதேவ காரியம் உற்பத்தியதே அப்படிங்கிறது அசத்காரியவாதம். நம்முடைய காரிய காரிய காரண பாவமானது சத்காரியவாதம், சதேவ காரியம் உற்பத்தியது, காரணத்தை காரியம் சத். சத்காரியவாதம்னா சத் காரியம் உற்பத்தியதை, காரியமானது சத்தாக இருந்து உற்பத்தி ஆகிறது, அது காரணத்தை காரியம் சத், அது காரணத்தை காரியம் அசத். காரணத்தில் அசத்தாக இருக்கிற காரியமானது காரக வியாபாரத்தால் உற்பத்தமாகிறது அப்படின்னு அவளுடைய மதம். நம்முடைய மதத்தில் காரணத்தில் சத்தாக இருக்கிற காரியமானது காரக வியாபாரத்தால் நாமரூபங்களுடைய அபிவியஞ்சனம் மட்டும் பண்ணப்படும். நாமரூப விபாகம் இல்லாமல் காரிய பதார்த்தம் காரணத்தில் இருக்கு. காரக வியாபாரம் என்ன பண்ணுறது, அந்த நிமித்த காரணமான குலாலனுடைய காரியமானது நாமரூபங்கள் இல்லாமல் இருக்கிற காரியமாக உட்பிண்டத்தில் இருந்து நாமரூபங்களை உழைத்தான காரிய பதார்த்தத்தை கடத்த உண்டாகும். நாமரூபாபியம் அபிவியக்தி, அதுதான் காரக வியாபாரம். காரக வியாபாரம்னாக்க அந்த புலால் நிமித்த காரணம் அவன் உபகரணங்களை கொண்டு செய்கிற காரியம்தான் காரக வியாபாரம். இதுதான் சத்காரியவாதம் அசத்காரியவாதம். ஆக சத்காரியவாதத்தில் காரண காரிய யோகம் அனன்யத்துவம், காரண காரிய யோகம் காரண திரவியம் காரணம் காரியம் ரெண்டுமே ஏக திரவியம், அவஸ்தாந்தர ஆபத்தி தான் இருக்கு. இங்கே காரண காரிய யோகம் அனன்யத்துவம், அவர்கள் மொத்தத்தில் காரண காரிய யோகம் அனன்யத்துவம் கிடையாது, காரண காரிய யோகம் அந்யத்துவமே வரும். காரண காரிய யோகம் அந்யத்துவ ரூபமான அசத்காரியவாதத்தை நிராகரித்து காரண காரிய யோகம் அனன்யத்துவ ரூபமான சத்காரியவாதமானது நிரூபிக்கப்படும். இந்த அதிகரணத்துக்கு சங்கதி கீழே விலட்சணத்துவாதிகரணத்தில் அசதி திசையென்ற பிரதிஷேத மாத்திரத்வா அப்படிங்கிற சூத்திரத்திலிருந்து இருக்கு சங்கதி. நடுப்பு ரெண்டு அதிகரணம் பிரசங்காத்து பிராப்தம், சிட்டா பரிகிரகாதிகரணம் போக்திராபத்தி அதிகரணம் ரெண்டு அதிகரணமும் இது பிரசங்காத்து பிராப்தம். இப்போ இந்த விலட்சணத்துவாதிகரணத்தை சாங்கிய மதத்தை நிராகரித்ததன் மூலமாக
இல்லையா, அது ஒரு மருந்து நிராகரித்தா போருமா அப்படின்னு சொன்னால், இந்த சாங்கிய மதத்தை அதாவது வைதிகர்களால் பரிகிரகம் பண்ணப்படாததானே, வைதிகர்களால் அபரிகிரகீதமான இந்த சாங்கிய மதத்தை கண்டித்தவாறு, இதனால் மீதம் உள்ளதானே இல்லையா வைதிகர்களால் பரிகிரகிக்கப்படாத மதங்கள் கண்டித்ததாய் ஏதேன சிட்டாக அபரிகிரகாச்ச இல்லையா யாத்யாதா. இது பிரசங்காத்து பிராப்தம். அடுத்தபடியாக போக்தரா பத்தியதிக்கணும், அது நத்து திருஷ்டாந்த பாவாத் அப்படிங்கிற சூத்திரத்தில் சேத்தனா சேத்தனங்களாக காரிய பதார்த்தங்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு சரீரமாகவும் பிரம்மம் இவர்களுக்கெல்லாம் சரீரியான ஆத்மாவாகவும் நிரூபிக்கப்படும், சரீராத்ம பாவத்தை நிரூபணும். இல்லையா பூர்வபட்சி கேட்டார், ஐயா இந்த சேத்தனா சேதனங்களுக்கெல்லாம் இந்த சரீரத்துக்குள்ளே இந்த ஜீவனோட பரமாத்மாவும் இந்த சரீரமாக கொண்டு இதுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு சொன்னால், அப்போது இந்த பரமாத்மாவுக்கும் கர்மபலம் பூத்துவம் வரும், சசரீரத்துவம் கர்மபலம் பூத்துவ வியாப்தம், எத்த எத்த சசரீரத்துவம் தத்த தத்த கர்மபல பூத்துவம் அப்படின்னு ஜீவனத்திலேருந்து வியாப்தி கிரகம் ஜீவனை சமட்சமாக வச்சுட்டு இதில் வியாப்தி கிரகணம் பண்ணி அதனால் கர்மபல பௌத்துக்கும் சசரீரத்துவம் வியாப்தம், எத்த எத்த சசரீரத்துவம் எங்கெங்கெல்லாம் சரீரத்தோடு கூடியவராக இருக்கிறானோ அங்கெங்கெல்லாம் கர்மபல பௌத்துக்கும் உண்டு. இப்போ பரமாத்மாவுக்கும் சசரீரத்துவ சம்பவேசத்தி பரமாத்மாவும் சரீர அந்தர்வர்த்தியாக இருக்கானா அவனுக்கும் கர்மபல பௌத்துக்கும் ஏற்படும். தேனை ஜீவ பிரம்ம பிரம்மனோகோ அபேதே வேதையே மனசியா. அப்போ என்ன அது ஆள் போட்டுமே அப்படின்னாக்க, அப்போ பிரம்மத்தின் மீதுதானே போக்திராபத்தேகே அபிஷேகம் இருந்துச்சு. அது என்ன ஆகும் அப்படின்னாக்க, இப்போ பிரம்மத்துக்கு ஹேய பத்தினி கரும்பு சுத்திகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சுத்திகள்லாம் பிரகிருத்தி அப்படின்னு சொன்னால் இல்லை சியால் லோகபதி அப்படின்னு லோக திருஷ்டாந்தத்தை காண்பிச்சு, லோகத்தில் காராகிரகத்துக்குள்ளே குற்றம் பண்ணி போன தண்டனை கைதியும் இருக்கான், அதே காராகிரகத்துக்குள்ளே ஜெயிலை நிர்வகிக்க நிர்வாகியும் இருக்கான் இல்லையா. இவர்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற இடம் ஒன்றாக இருந்தாலும் ஒருவனுக்கு இருக்கிறதானே இல்லையா அந்த காராகிரகத்தை உள்ள குற்றங்கள் சிக்ஷையெல்லாம் இவர்களுக்கு கிடையாது இல்லையா. அதனால இந்த ஜீவன் ஏற்கனவே கர்மாவை பண்ணி அந்த கர்ம வசியத்தினாலே அவன் அந்த சரீரத்தை வந்திருக்கான். இந்த சரீரம் இந்த ஜீவனாலே கர்மாவனால் சம்பாதிக்கப்பட்டதான சரீரம், இந்த சரீரத்தை இந்த ஜீவன் இந்த கர்மபலாகவும் வர்றான். பரமாத்மா இந்த சரீர பிராப்திக்குரியதான கர்ம வசியத்தை இல்லாமல் பரமாத்மா தன்னுடைய கர்மாவினால் இந்த சரீரத்தை பெறாமல் இந்த ஜீவனை இந்த சரீரத்தை நிர்வகிப்பதற்காக நிர்வாகத்துக்காக வந்திருக்கான். அதனால் அதான் சியாது லோகபத்துங்கிறது கேட்டான், போக்ராபத்து ரவிசேஷ சே சியாத் லோகபத்து அப்படின்னு போக்ராபத்து இருக்கிறது. இதுவும் அங்கேருந்து பிராசங்கமாக பிரார்த்தனா இருக்கிறோம். இப்போ சாக்காத ஒரு பெரிய அதிகாரம் ஜிக்னாசாதிகரணத்துக்கு அடுத்தபடியா ஆனந்தமயாதிகரணமும் இந்த ஆரம்பணாதிகரணமும் தான் இந்த பெரிய அதிகாரம். இந்த ஆரம்பணாதிகரணத்தில் இதுக்கு வைசேஷிக இல்லை கணாதரால் ஸ்தாபிக்கப்பட்ட வைசேஷிக மதத்தை சேர்ந்தவன் தான் வைசேஷிகம் தான் இதுக்கு கூறுபட்சியம். வைசேஷிகம் கூறுபட்சியம் ஆகும்பொழுது அந்த வைசேஷிகளோட சமான பத்திரத்தை உள்ளவனானே நைய்யாயிகம் அவனோட சேர்ந்தவனான ஆக நைய்யாயிக வைசேஷிகத்தையும் இது கூறுபட்சம். நைய்யாயிக மதத்துக்கும் வைசேஷிகமத்தும் சமானத்தம் சமான தந்திரம்னா என்னதோ இல்லையா, ரெண்டு பேருக்கு இவன் காட்டில் அவனுக்கு பெருந்தரம் ஒன்றும் கிடையாது, ரெண்டு சமான தந்திரமான மதம். அதனால் இவனுக்கு கூறுபட்சியாக இவன் கூறுபட்சியாகும்போது அவனும் கூறுபட்சம், நைய்யாயிக வைசேஷிகர்கள் கூறுபட்சம். இவர்கள் காரணாது காரியம் அந்நேவ காரண காரியோகோ அனன்யத்துவம் நாஸ்தி, காரண காரணாது காரியம் அந்நேவ. அதுக்கு அவ சொல்ல காரணங்கள் காரணாது காரியம் அந்நேவ, ஏன்னா காரணமும் காரியமும் விலக்ஷண புத்தி போத்தியங்களாக இருக்கின்றன. முற்பிண்டத்தை பார்க்கும்பொழுது இது கட புத்தி போத்தியமாக இல்லை, கடத்தை பார்க்கும்பொழுது இது முற்பிண்ட புத்தி போத்தியமாக இல்லை. கடம் கட புத்தி போத்தியமாகத்தான் இருக்கு, முற்பிண்டம் மிற்பிண்ட புத்தி போத்தியமாகத்தான் இருக்கு, இவைகள் ரெண்டுக்கும் இங்கே விலட்சணத்துவம் உள்ளது.
இதை காட்டும் அது வேறுபட்டதுதான். ரெண்டும் ஒன்றா இருந்தால் முற்பிண்டத்துல கட்ட புத்தி கிராக்கியிருக்கும், கட்டத்துல முற்பிண்ட புத்தி கிராக்கியிருக்கும் ஏற்படும், ததா நசப்படும், அப்படி ஏற்படலை. அதனால ரெண்டுக்கும் விலட்சண புத்தி போத்தி போத்தியிருப்பாரு. இதை 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 கிரகிக்கிற புத்தி போத்தியத்துவம் அதுக்கு இல்லை, அதை கிரகிக்கிற புத்தியினால போத்தியத்துவம் இதுக்கு இல்லை. அதனால உபயோகம் விலட்சண புத்தி போத்தியிருப்பாரு இல்லையா, காரணாது அங்கதேவ காரியம். அடுத்தபடியா ரெண்டுக்கும் சப்தாந்தராது, நோக்கு முற்பிண்டகா கடசப்தேன வியவகிரியதே நாபி கடகா முற்பிண்ட சப்தேன வியவகிரியது. கடத்தை முற்பிண்டம் என்ற சப்தத்தால் குறிப்பிடவில்லை, முற்பிண்டத்தை கடம் என்ற சப்தத்தால் குறிப்பிடவில்லை. ரெண்டும் ஒரு பதார்த்தமாக இருந்தால் ஒன்றை சொல்லக்கூடிய பெயரால் இன்னொன்றும் குறிப்பிடப்பட்டதாக வேணும். அப்படி ரெண்டுக்கும் சப்தாந்திர விவகார ரூபத்துவாது, ஒன்றை கிரகிக்கிற ஒன்றை விவகரிக்கிற சப்தம் இன்னொன்று விவகரிக்கல, அதனால விவகரிக்கக்கூடிய சப்த பேதா. மூணாவது பிரயோஜன பேதா, கட்டத்தினுடைய பிரயோஜனம் அங்கிருந்து மிருப்பிண்டத்தினுடைய பிரயோஜனம் அங்கிருந்து மிருப்பிண்டேன ஜலம் ஆக்கியது நாப்பி கடேன புட்டியம் நிர்மியது. கடத்தை கொண்டு புட்டிய நிர்மாணம், புட்டியம்னா செவத்து நிர்மாணம் பண்ண முடியாது இல்லையா, புட்டியம்னாக மனுஷவு பித்திஹினாக காரச்சவு. இப்போ உள்ள சிந்து செவ் செவத்து குறிக்கிறது சமூக ரெண்டு பதம் இருக்கு, எதுக்கு ரெண்டு பதம் கேட்டால் பித்திஹினா இதெல்லாம் பித்தி, பித்திஹின் சப்தத்தால் சுவர் குறிக்கப்படும் நல்லா காரை சுவர், முன்னெல்லாம் காரை என்று சிமெண்ட் சுவர் காங்கிரீட் சுவர் அது பித்தி, மண் சுவர் இருக்கு அது குட்டியம். அது கட்டையின குட்டியம் நிர்மியது நாபி மிருப்பிண்டையான ஜலமாக இருக்கிறது, மிருப்பிண்டத்தினால ஜலம் கொண்டு வர முடியாது, கடத்தினால புட்டிய நிர்மாணம் பண்ண முடியாது, அதனால பிரயோஜன பேதாது இல்லையா உபயோகப்படி பேதா. காரணத்தின் காரணத்தினுடைய பிரயோஜனம் காரிய பதார்த்தத்தால் இல்லை, காரிய பதார்த்தத்தால் வரக்கூடிய பிரயோஜனமானது காரண பதார்த்தத்தால் இல்லை, அதனால காரண காரிய யோகம் அங்கேற்றமே. அடுத்தது காரபேதா, இல்லையா காரணம் இருக்கீங்க இல்லையா, காரணமானது பூர்வ கால விருத்தி, காரியமானது உத்தர கால விருத்தி. காரியம் உண்டான போது காரணத்தை கிடையாது, முற்பிண்டம் இருந்தது, கட்டத்தினுடைய உற்பத்தி கனந்தான் முற்பிண்டா, இப்போ முற்பிண்டம் இருக்கான முற்பிண்டோ நாஸ்தி கட்டையே வசதி, பூர்வ கணத்தில் கட்டம் இருக்கான கடவு நாஸ்தி முற்பிண்டையே வசதி. முற்பிண்டத்திலேருந்து கடம் உள்ள காரணபதார்த்தமான முற்பிண்டமானது அவஸ்திதமாக இருந்த காலத்தில் கடத்துக்கு அவஸ்திதி இல்லை, காரிய பதார்த்தமான கடமானது அவஸ்திதமான போது அப்போ முற்பிண்டத்துக்கு அவஸ்திதி இல்லை. அதனால முற்பிண்டத்துக்கும் கடத்துக்கும் அது காரண பதார்த்தத்துக்கும் காரிய பதார்த்தத்துக்கும் சத்தா கால பேதாத்து, இதனுடைய சத்தா காலம் அது அதை வியாபிக்கலை, அதனுடைய சத்தா காலம் இதை வியாபிக்கலை. ரெண்டு பதார்த்தம் ஒரே பதார்த்தமாக இருந்தால் அந்யோன்ய சத்தா கால வியாப்தி மட்டும் நடக்கும். அது இருக்கும்போது இது இல்லை, இது இருக்கும்போது அது இல்லை, ரெண்டு பதார்த்தமும் ரெண்டு ரெண்டுக்கும் அந்யோன்ய சத்தா கால வியாப்தி மட்டும் இருந்தால்தான் ஏக பதார்த்தம் சொல்ல முடியும். அதனால கடசிய காலமே வேறு, இதனுடைய காலமே வேறு, ஆகினால இவைகள் ரெண்டுக்கும் அனன்யத்துவம் சொல்ல முடியாது. அது முன்னாடி இருந்துட்டு போயிட்டு இருந்தது, இது இப்போதான் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு, கதமான ஒரு ஏகம். அடுத்தபடியா காரக வியாபார வையத்தை, காரணமே காரியம் காரணம் காரியம் ஏக திரவம்னா அப்போ காரக வியாபாரம் எனக்கும் பண்ணுவோம், அதான் கடம் தான் முற்பண்ட தான் கடமாச்சு, அப்புறம் குலாவில் கூப்பிட்டு வந்து தண்ட சக்கரம் தான் வந்து என்ன பண்ண போறேன், கடத்துலேருந்து முற்பண்டத்துலேருந்து கடத்தை உற்பத்தி பண்ண போறேன்னு அப்போ முற்பண்டம் கட்டி இல்லை, எது முற்பிண்டையே கடைசியாது தனி காரக வியாபாரம் எனக்கு பிரயோஜனம், காரக வியாபாரத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால காரக வியாபாரம் வையத்தியாச்சு, ஏன் கடமும் முற்பிண்டமும் ஒன்றாக இருந்திருந்தால் நம்ம முற்பிண்டத்துலேருந்து கடத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு எதுக்காக ஒரு குலாலும் எதுக்காக தண்ட சக்கராதி போகிறாங்க,
எதுவும் தேவையில்லையே, அதுதான் காரியமாச்சு அப்படின்னு. இந்த காரணங்களாலே காரணாது அங்கே தேவ காரியம், காரண காரியோ அகங்கிற்கும் நாஸ்தி அப்படின்னு. இது விசேஷம். நாம இது அசதி சேர்ந்த புருஷேதமா தத்துவார்த்தது சாங்கியன் பிரசங்கம். என் மதத்தில் அசத்காரியவாத பிரசங்கம் இல்லை, என் மதத்தில் சத்காரியவாத பிரசங்கமே உள்ளது அப்படின்னு நாம் சொன்னோம். ஆஹா, என்ன அசத்காரியவாதமும் அவருக்கு தொட்டா பூஜா இல்லை, சத்காரியவாதம் தான் அது, அதுதான் நிராகரிக்கப்பட வேண்டியது. அசத்காரியவாதம் தான் ஸ்திரமான நித்தியமான வாதம்னு சொல்லி இவர்கள் இந்த பூர்வபட்சத்தை சொல்லுங்க. இந்த பூர்வபட்சத்தை சூத்திரக்காரர் நிராகரிக்கிறார். ததனங்கத்வம், ததனங்கத்வம் நாம காரணாது காரியசிய அனங்கத்வம் அல்லது ததனங்கத்துவம், ததுங்கிறது அவியம் தானே, தயோகம் அனங்கத்வம், காரண காரிய யோகம் அனங்கத்வம். இந்த ததுங்கிற சப்தமானது தசியங்கிறது தயோகம் தேசாங்கிறது. அதனால தயோகம் அனங்கத்வம், தயோகோன கயோகோ காரண காரியோகோ அனன்யத்வம், காரண காரியோகோ அன்யத்வம் நாஸ்தி அனன்யத்வமேவ அஸ்தி. உதாக இந்த கதமே தது அவகம்யத்தை அப்படின்னு கேட்டால் ஆரம்பண சப்தாதித்யா, இந்த ஆரம்பண சப்த அது ஆதித்யம். ஆரம்பண சப்தம், சப்தம்னா வாக்கியம்னு சொல்லுவோம். இந்த சப்தம்னா வேறு மட்டும் அர்த்தம் இல்லை, இந்த சப்தம்ங்கிற சப்தத்துக்கு வாக்கியம். ஆரம்பணம் என்கிறதான சப்தத்தை உட்பொதிக்கிறதான வாக்கியம் இருக்கே அதான் ஆரம்பண சப்தம். ஏதா சௌமியே ஏகேன முற்பிண்டேன சர்வவிதம் மிண்மயம் விஜாதம் சார் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகே தேவ சத்யம். ஏதா சௌமியே ஏகேன லோகம், ஏகேன லோகமணினா சர்வவிதம் லோகமயம் விஜாதம் சார் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் லோகமி தேவ சத்யம். ஏதா சௌமிய ஏகேன நக நிகிருந்தனேன சர்வமிதம் காஷ்ணாய சம்வித்யாதம் சார் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் கிருஷ்ணாய சமீத்தேவ சத்யம். மூணு திருஷ்டாந்தம், இந்த மூணு திருஷ்டாந்தமும் காரணபூதமான முற்பண்டத்துக்கும் காரியமான கடாதிகளுக்கும், காரணபூதமான லோகமணிக்கும் காரியமான லோகமயமான இந்த அந்த கடக ருச்சகாதிகளுக்கும், காரணபூதமான அய கிருஷ்ணாயஸுக்கும் அது அதனுடைய காரியமான காஷ்ணாய சமதார்த்தங்களுக்கும் அனன்யத்துவத்தை ஸ்தாபிக்கிற ஸ்ருதி. ஏதா சௌமிய இல்லையா ஏகேன முற்பிண்டேன சர்வமிதம் உண்மையம் வித்யாதம், ஏகேன முற்பிண்டேன ஞாதேன சர்வமிதம் உண்மையம் கடசராவாதிகம் இல்லையா வித்யாதம் சார். ஆச்சாரிய சிஷ்யனும் இல்லையா காலம் போகிற ஆச்சாரிய தீர்த்தமாக போகிறார், சிஷியன் கூட போகிறான் பிரார்த்த காலம் பாதா நிறைய மண் உண்டையே ஊட்டி வச்சுருக்காங்க, அப்புறம் சிந்தி குறைச்சி வச்சுருக்காங்க. எல்லாம் போய் அவன் போய் எல்லாம் சௌக்கியத்துக்கு போயிட்டு சௌக்கியம் நல்லா பண்ணி தீர்த்தாமண்ணா, தீர்த்தாமணி பேட்டி கொடுத்து திருமணம் காட்டினா இல்லையா, ஞானாந்திரப்பம் பண்ணா இல்லையா, சந்தியாந்திரம் பண்ணா, ஆதார சக்தி பண்ணா இல்லையா, இல்லை வஸ்திரம் நிஷ்பீடம் பண்ணா, அதுபோல் வஸ்திரத்தை தலையில் வச்சுட்டு விண்மைக்கு பிரச்சனத்தை சொல்லிட்டே இருக்கிற ஒரு ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு சார் ஆயிடுச்சு, ரெண்டு சார் இருக்கா அவருக்கு பேர் வரும்பொழுது பார்த்தா அந்த பெரிய ஊட்டிட்டு மண்ணு உண்டு காணும் இல்லையா, ஒரே கட சராவும் ஒரே கடமும் சராவும் வடக்குமா பண்ணி சரத்தி வச்சு இல்லையா. இந்த கட சர இந்த சரா கடம் சராவம் இவைகள்லாம் என்னன்னு கேட்டால் அந்த முற்பிண்டம் தான் இந்த கட சரம் இல்லையா. இயற்கை அந்த முற்பிண்டேனே சர்வவித முழுமையும் வித்யாபம் இந்த ஏகேன முற்பிண்டேனே சர்வவிதம் ஏக விஜானே இந்த சர்வ விஜயானம் இருக்கு இல்லையா, இந்த ஏக விஜானேங்கிற திருத்திய கரணே திருத்திய இல்லை அது அனர்த்தம். ஒரே ஒரு காரண பதார்த்தத்தினால எல்லா காரிய பதார்த்தங்களும் இது இதனுடைய ஞானத்தினாலே அந்த ஞானம் உண்டாகும் சொல்லக்கூடாது. ஒரு பதார்த்தத்துக்கு ஞானத்தாலும் அதனுடைய ஞானம் தான் உண்டாகும், அது கரணே திருத்திய இல்லை. ஏகேன முற்பிண்டேன சர்வவிதம் ஏக விஜானேன சர்வ விஜானம் திருப்தி, ஏக விஜானேன திருத்திய அபேதே திருத்தி, இந்த ஏக விஞ்ஞானா பின்னம் சர்வ விஞ்ஞானம், ஏன்னா காரண பதார்த்த அபின்னம் காரியம் அப்படி இருந்தால் தான் காரண பதார்த்த ஞான அபின்னமான சர்வ காரிய பதார்த்தமும் இதெல்லாம் நடக்கும்.
ஒரு காரண பதார்த்தத்துடைய விஞ்ஞானத்திலே இவ்வளவு காரிய பதார்த்தத்துடைய விஞ்ஞானம் அடங்கி இருக்குன்னு சொன்னால் எப்போ வரும் அந்த மாதிரி இந்த ஒரு காரண பதார்த்தத்தில் இவ்வளவு காரிய பதார்த்தங்கள் அதில் இருந்தால் தான் அடங்கி இருக்கும். அதனால யதா சௌமிய ஏகேன முற்பிண்டேன சர்வமிதம் மின்மயம் வித்தியாசம். சரி, அப்புறம் காரண பதார்த்தங்கள் காரிய பதார்த்தங்கள் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாக்க, அப்புறம் காரண காரிய பதார்த்தம் கோ வேதகான்னு சொன்னாக்க, அந்தந்த அவஸ்தாந்தராக வாச்சாரம்பணம் விகாரம் நாமதேகம் அதுக்கு உண்டான நாம ரூபங்கள் தான் வித்தியாசம். பிண்டம்ங்கிறதான ஒரே நாமத்தோடு ரூபத்தோடு இருந்தது, இப்போ கட சராவாதி நானா நாம ரூபங்களோடு இருக்குங்கிறத தவிர இல்லையா, நாம ரூபமாக நாமதேயம் விகாரம்னு சொல்லக்கூடிய இவைகளை தவிர வேறு எதுவும் இல்லை. இவைகளை மிருப்பிண்டத்துக்கு அந்த மிருத்ரவியத்துக்கு துல்லியமாக இவைகளை ஒப்புக்கொள்ள முடியாது. மிருத்ரவியம் சர்வத்திர அங்கத்திக்கிறது. இந்த கடசராவாதிகளான இந்த நாமரூபங்கள் எல்லாம் அப்பப்போ அழிந்திருந்து தோன்றும். அதனால மிருத்திகை தேவ சத்தியம், அதுவும் மிருத்திகை தான் இதுவும் மிருத்திகை தான். அதில் பிண்டத்துவ விவகாரம், பிண்ட ரூபமும் பிண்டத்துவ விவகாரம், இது கட ரூபமும் கடத்துவ விவகாரம் தவிர இல்லையா. இதுதான் சர்க்காரிவாதத்துக்கு இந்த பிடிச்சதான நிர்வாகம். ஏட்டா அசோமியே ஏகேன மிருப்பிண்டேன சர்வமிதம் பிரம்மயம் விக்காரம் வாசாரம்மணம் விகாரம் நாமதேயம் மிருத்திகே தேவ சக்தி. ஏட்டா சௌமிய ஏகேன லோகமணினா சர்வமிதம் இல்லை லோகமயம் விக்காரம் லோகமணின்னு என்ன மணிங்க சப்தத்துக்கு மணி இல்லை உத்கிருஷ்டமான லோகம் அந்த ஆச்சாரிய மணி இல்லையா தேசிக மணிகின்னு அந்த உத்கிருஷ்டமான ஆச்சாரியம் லோகமணின்னு நோபிள் மெட்டல் மணிங்க சப்தத்துக்கு நோபிள் மெட்டல் லோகமணி இல்லையா சொர்ணம் ஏகேன சொர்ண சகலேன சர்வமிதம் லோகமயம் இல்லையா. ஒரு ஒரு தங்க கட்டி இருந்தது, தங்கட்டியே வச்சுட்டு ஊருக்கு போயிருந்தார். அது ஊருக்கு போயிட்டு வரும்போது என்னாச்சு, எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் நான் அழகிய சொல்லுவேன் சார், எல்லாத்தையும் நகையாக பண்ணி கடக்கிற சக்காரியல் இல்லையா அதுபோல் ஆரங்களா எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் இல்லையா. அவர் வந்து இதெல்லாம் ஏது அப்படின்னு கேட்டார், இந்த தங்க கட்டி தான் இதெல்லாம் ஏன். அதனால அந்த அந்த தங்கம் அதுலேருந்து தங்கம் இதுலேயே அதே தங்கம் தான் கட்டிங்கிறதுக்கு ஒரு நாம ரூப ஆசை இருக்கும். இப்போ கட்டகது சக்காதிகள்லாம் இருக்குது, இது வேற ஒரு நாம ரூபங்கிறது. இந்த நாம ரூபங்கள் மாறி மாறி வரும். இதெல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் அழிச்சு நாளைக்கு இதெல்லாம் வளையா பண்ணி விட சொல்கிறான் சொல்கிறாங்கன்னா அத்தனையும் வளைங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா. நாம ரூபங்கள் எல்லாம் அத்தியம் திரவியத்தினுடையதான இல்லையா அந்த அது சம்பாவம் வந்து ஆகினால இல்லையா எல்லாம் அது கடகாதி பாவங்கள் அடைந்த பிறகு கூட அது இல்லை அந்த நுத்து என்றும் ஸ்வர்ணம் என்றும் தான் சொல்லுங்க. இதுதான் ஆரம்பண சப்த ஆரம்பண சப்தா ஆரம்பண சப்தம் எது வாச்சாரம்பணம் என்கிறதான அவயவத்தை கொண்டதான வாக்கியம். ஏதா சௌமிய ஏகேன முற்பிண்டேன சர்வமிதம் மின்மயம் விஜாதம் சார் வாஜா அரம்மணம் விஜானம் வாஜாரம்மணம் விகாரோ மிருத்திகேத்தியவ சத்தியம் அப்படிங்கிற வாக்கியமானது ஸ்பஷ்டமாக காரண காரியோகோ அனந்தத்தோ பிரதிபாதம். இல்லையா அவன் சொன்ன யுக்திகள்லாம் இந்த சுட்டிக்கு முன்னால் இருக்க முடியாது, இருந்தால் அந்த அவன் சொன்ன யுக்திகளும் அவன் பதில் சொல்லியிருக்கான். சுத்தி நிரூபித்தமான விஷயத்தில் யுக்திகளால் செய்யக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. அதனால் ஒரே ஸ்ட்ரோக்கில் அத்தனை யுக்திகளும் நிராகரிக்கப்பட்டது. இருந்தாலும் இல்லையா ஒவ்வொரு யுக்திகளும் தனித்தனியாகவும் பதில் சொல்ல ஆரம்ப சப்தாத்துக்கு சரியாக போச்சு ஆதிபியா அப்படின்னு வேற ஒன்று இல்லையா. இந்த ஆரண சப்த இந்த வாச்சாரம்மணம் விகாரம் ஆரம்பண இல்லையா என்பதை
ஆரம்பணம் என்கிற சப்தத்தை அவயவமாக கொண்டுதானே வாக்கியம் சொல்லியாச்சு. அது முதலான வாக்கியங்கள் ததாதிபியா அப்படின்னாங்க. சதேவ சௌமிய யுத்த பத்ராசித் ஏகமேவா தித்தீயம் சன்மூலா சௌமியமா சர்வா பிரஜாக சதாயத்தனாக சர்வதிசாக ஐததாத்மிதம் சர்வம் தத் சத்தியம் சாத்மா தத்வசி தத்துவசி ஸ்வேதகேதோ என்று மேல் வரக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம். இப்போ ஏக விஜயான சர்வ விஜயான பத்திக்கு இந்த மாதிரி பண்ணி நிரூபிடணும். ஸ்தப்தோசி தமாதி சமப்ராட்சி அப்ராட்சியோ ஏராஷ்டம் சுதம் பகுதி அமதமதம் அபிஜாதம் விஜாதம் அப்படின்னு பையனை கேட்டார். ஏப்பா அந்த ஒரு பதார்த்தத்தை தெரிந்து கொண்டாயா? எதை அறிந்து கொண்டால் சொல்லவும் அறியப்பட்டதாகும் அவனுக்கு தெரியல. அப்பாவே பதில் சொன்னார், காரண பதார்த்தம் ஒன்றை அறிந்தால் காரிய பதார்த்தம் எல்லாம் அறியப்பட்டதாகும். அது எப்படி எல்லாம் ஒரு காரிய காரண பதார்த்தம் தெரிந்து கொண்டுதா அப்படின்னாக்க, ஆமாப்பா அதான் சதேவ சுவாமி இதை வந்து ஆசித்து ஏகமே இதம் அக்ரே சதேவ ஆசிரியம் இதம் சப்த வாட்சியமான இந்த பரிதிருஷ்யமான நான் பார்க்கப்படுகிறதான இந்த ஜெகத்து முழுவதும் முன்னால இப்படி சிருஷ்டிப்பதற்கு முன்னால ஒரே ஒரு சத் என்கிற திரவியமாக இருந்தது. ஒரே ஒரு சத் என்கிற பதார்த்தம் தான் எவ்வளவு காரிய பதார்த்தங்களையும் தங்களை சேர்ந்து உண்டாகி இருக்கிறது. ஒரே ஒரு சத்தியங்கிற பதார்த்தத்திலிருந்து எல்லாம் உண்டாகிட்டுன்னு சொல்லல, இந்த பதார்த்தங்கள் தான் சத்தியங்கிற ஒரே பதார்த்தமாக இருந்ததுன்னு பொழுது இத்தனை பதார்த்தமும் அதில் அடங்கி இருந்ததுங்கிறதால சர்க்காரியமாக ஸ்தாபிக்கும். இதம் அக்ரே சதேவ இந்த ஜெகத்தானது முன்பு சத்துங்கிற ஒரு பதார்த்தமாக இருந்தது என்று சொன்னாக்க, சத்துங்கிற ஒரு பதார்த்தத்திலிருந்து இத்தனை உண்டாயிருக்கு. சத்தியங்கிற ஒரு பதார்த்தத்தினால் உண்டாகல, திருப்திய விபக்தி போட்டாக நிமித்த காரணம் அமைது குலாலேன கட்டக்கிரியதே நுட்பிண்டாத்து கட்டக்கிரியம். ஐந்தாம் வெற்றி போட்டால் உபாதானத்தம் உபாதானம், திருத்திய விபக்தி போட்டால் நிமித்தம். ஆக இதுவும் இந்த வாக்கியத்துக்கு சொல்லப்படும். ஆக முதல்ல ஏகேன சேதா சுவாமி ஏகேன நுட்பிண்டேனே, ரெண்டாவது சதேவ சுவாமி நமக்கு ஆசித்து ஆதிசப்தத்தால் குறிக்கிற அடுத்த வாக்கியம் சன்மூலா சௌமியமா சர்வா பிரஜாக சதாயத்தனாக சத்வஜிதாக சௌமிய இவா சர்வா பிரஜாக உண்டாகி இருக்கிற இந்த எல்லா காரிய பிரஜாகனா பிரகர்ஷேன ஜாயந்த இது பிரஜாக உண்டாகி இருக்கிற எல்லா காரிய பதார்த்தங்களும் சன்மூலாக சத் என்கிற அந்த ஒரே பதார்த்தத்தை உற்பத்திக்கு ஏதுவாக கொண்டதை சன்மூல சதாயத்தனாக அதிலேயே ஸ்திரம் ஆயத்தனம்னா ஸ்திரமான ஆதாரத்துக்கு ஆயத்தனம் பேரு, அதையே ஸ்திரமான ஆதாரமாக கூட்டு அதிலேயே ஜீவிக்கின்றன. கடைசியில் சத்பதிக்காக அதிலேயே போய் லயத்தடை எல்லா ஜகத்தில் உள்ளதான சமஸ்த பதார்த்தங்கள் இமா சர்வா பிரஜாக ஆல் த கிரியேட்டட் பீயிங்ஸ் ஆல் கிரியேட் பண்ணப்பட்ட சகல பதார்த்தங்களும் சத் என்கிற ஒரே பதார்த்தத்தை சிருஷ்டிக்கும் ஸ்திதிக்கும் லயத்துக்கும் அல்ல ஆசிரியமாக உடையவே அப்படின்னாக்க, நல்லா ஸ்பஷ்டமாக காரண காரியோ ஏகத்திற்கு கடைசியில் ஐநதாத்மிதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவசி ஸ்வேதகேதோ. ஐநதாத்மிதம் சர்வம் இதம் சர்வம் ஐநதாத்மிதம் இந்த சகல பதார்த்தங்களும் இல்லையா இந்த பிரம்மத்தையே ஆத்மாவாக ஒரு ஆத்மா எத்தனை பதார்த்தங்களை வியாபிச்சிருக்கோ அவர்களெல்லாம் ஏற்படும். இப்போ ஜீவர்களுக்குள்ள ஒவ்வொரு சரீரமும் ஒவ்வொரு ஆத்மா வரும் வியாப்தமாக இருக்கு அப்படின்னாலே ஜீவர்களுக்கு அநியோன்யம் இல்லை. ஒரு ஆத்மாவானது இல்லையா பல சரீரங்கள் இருக்குமானால் அவர்களுக்கெல்லாம் ஏற்படும். எப்போ அப்படின்னு கேட்டாக்க, இல்லை முத்த திசையிலையோ இல்லை யோகிகளாலேயோ ஒரு ஆத்மாவான பல சரீரங்கள் இதாகப்பட்டு அவர்களெல்லாம் உருவோடு ஒரே ஆத்மா உருவி ஆகினால ஐததாத்மியம் சர்வம் சத் சத்தியம் ச ஆத்மா தத்துவம் சிஸ்வேதற்கு இந்த வாக்கியங்கள் எல்லாம் ஆரம்பணாதி சப்தங்கள். இந்த ஆரம்பணாதி சப்தாதிபியாக காரண காரிய யோகம் அனங்கிருப்பம் அவங்க இது சுத்தி
ഇനി യുക്തികൾ ഭാവേ ചോപ്പലത്തെ ഭാവേ ച കാരണപദാർത്ഥത്തിലിരുന്ന് കാര്യപദാർത്ഥത്തിനുള്ള സദ്ഭാവം ഉണ്ടാകുന്ന പിറകു മുൻപ് കാരണപദാർത്ഥമാക ഇരുന്നത് തങ്കക്കെട്ടിയാക ഇരുന്നത് അതിലേന്ത് കാര്യമാകുന്ന அந்த கடக்கல் சகாதிகள் எல்லாம் இந்த ஆறு கேயுராதிகள் எல்லாம் உண்டான பிறகு கூட இந்த பாவேச்ச பாவேனர்த்தம் இந்த காரிய விவகார சத்பாவேபி சத்பாவ அனந்தரமதி பாவேச்ச உபலப்தியே இந்த அந்த காரிய பதார்த்தங்கள்ல காரண பதார்த்த விவகாரமானது உபலப்தமாக இருப்பதால் முற்பிண்டமானது கடமாகிற அவஸ்தையை அடைந்த பிறகும் அயங்கடகா மிருதேவ அயங்கடகா தங்கமானது குண்டலமாக திசையை அடைந்த பிறகு கூட இங்க ஹிரண்யமே இதன் குண்டலம் அப்படின்னு அதனுடைய காரியாக்காரேன இந்த பிரதீதிக்கு விரோதம் இல்லாமலேயே அதுல காரணாகாரமும் உபலப்தமாக இருக்கு. காரியாகாரத்தை பாதிச்சது காரணாகாரம் அல்ல, காரியாகாரமானது காரணாகாரத்தை வரவேற்பு தன்னோட சேர்த்து இருக்கிறது. இதம் குண்டலம் இரண்யமே இடம் அயங்கடா மிருதேவ அயங்கடா எது பாவேச்ச மிருப்பிண்ட சுவர்ண சக்கராதினா அது கடசராவை இல்லை கடகரு சகாதி காரிய பதார்த்த சத்பாவ அனந்தரமதி அதில் காரணத்துவ விவகாரா அபாதிதா அதில் காரண காரண பதார்த்த விவகாரம் காரிய பதார்த்த விவகாரத்தை பாதிக்கலை, காரிய பதார்த்த விவகாரம் காரண பதார்த்த விவகாரத்தை பாதிக்கலை, இது குண்டலங்கிறது ஸ்வர்ணத்துவத்தை பாதிக்கலை, ஸ்வர்ணத்து சொல்லி குண்டலத்துவத்தை பாதிக்கலை, இது சுவர்ணமே இதம் இந்த குண்டலம் இது மிருதேவ அயங்கடா ஏன் காரணாகாரமும் காரியாகாரமும் ஒன்றை ஒன்று பாதிக்காமல் வஸ்துவை வகிக்கிறது. அதனால காரணா அது அனந்தது காரணம் பாவேச்ச உபலப்தி. அடுத்தது இது சத்வா அச்ச அபரஸ்ய அபரஸ்ய காரியசிய காரணே சத்வா அபரம்னா பின்னால் உண்டாது, காரணம் பூர்வ கால விருத்தி காரியம் அது அபர கால விருத்தி, அபரசியன்னா காரியசிய சத்வாதுன்னா காரணே சத்வா காரியசிய காரணே சத்வா ச காரணாத்து காரியம் அனந்தம். எப்படின்னு கேட்டா லோக வேதையோகோ இங்கோ காரியமே காரணத்தையா விபதிஷதே சர்வமிதம் கட்டசராபாதிக்கம் பூர்வாண்ணே மிருத்திகையில ஆசித்து என்பதனால கடசராணங்கள் உண்டாயிடுது. அபராண்டே திருஷ்யமானம் இதம் சர்வம் கட்டாதிக்கம் பூர்வாண்டே அது காரணக்கா இன்னும் போகலை. காரியாகார விசிஷ்டமான பதார்த்தத்துக்கு உற்பத்திக்கு பிறகும் அதனுடைய காரணாகாரமானது தொடர்ந்து வருகிறபடியா அபரசிய அபரசியன காரிய பதார்த்தசிய உற்பத்தி அனந்தரமபி காரண பதார்த்த விவகாரசிய தஸ்மின் சத்வா சத்வாதன அது இன்னும் உள்ளதாக இருக்கிறபடியால் ஏன் சரி சுவாமி நானும் சுத்தி பிரகாரமே வரும் அப்படிங்கிற கூறுச்சு. ஐயா ஐயா அசத்வா இதமக்ராசி அசதேவ சதேவ சதேவ சொன்ன இதமக்ராசின்னு ஒரு வாக்கியத்தை வச்சு நீ ரெண்டாவது நிறுவனம் போதே உமக்கு அனுகூலமாக இருக்கிற ஒரு வாக்கியத்தை வச்சு என்ன சொல்ல முடியுமா அந்த வாக்கியத்துக்கு நாலு வாக்கியம் கழிச்சு அசத்வா இதமக்ராசின்னு அங்கேயும் தைத்திரியத்தை போனால் அங்கேயும் அசத்வா இதமக்ராசி அசதேவ இதமக்ராசி என்று அக்ரே சித்திக்கு முன்னால இந்த காரிய பதார்த்தமானது அசத்தாகவே இருந்தது அப்படிங்கிற வாக்கியமும் இருக்கு. சுத்திக்கு முன்னால யுக்திகள் நிற்காது அப்படின்னா கூட என் பக்கத்துல ஒரு சுத்தி சதேவ சுவாமி இதமக்ராசி குணசுத்தியா இருந்தால் அசத்வா இதமக்ராசி அசதேவ இதமக்ராசி எனக்கு அதனால அதை கொண்டு
காரண காரணத்தை காரியமாக சத்துன்னு நான் சொன்னேன்னா அதை எதை கொண்டு வருமா விகாரத்தை பற்றியும் குறிப்பிட்டு கேட்பார்கள். அங்கு சொல்லப்பட்ட அசத்துங்கிற சப்தமானது அசத்பாவத்தை குறிக்கிற வஸ்துவினுடைய அபாவத்தை குறிக்கிற சப்தம் அல்ல. அசத்திய பிரதேசா அசத்திய பிரதேசாது அசதேவ காரியம் உற்பத்தி காரியத்தினுடைய உற்பத்திக்கு முன்னால அசதேவ ஆசி அசத்வா இதமக்ராசி அசத்வாங்கிறது விகல்பம் இல்லை. அசத்வை இதம் வை பிளஸ் இதம் வா இதம் ஏச்சோ அயவாயவா அசத்வா பிளஸ் இதம் அப்படின்னாக்க அசத்வேதம் அப்படின்னு வா பிளஸ் இ வை பிளஸ் இ வாயி அசத்வை இதமக்ராசி சதைவ சோம் இதமக்ராசிங்கிறது வாக்கியம். இந்த வாக்கியம் நல்ல நேரடியாக ஆப்பரேட் அக்ரே இதம் அசதேவாசி இந்த காரிய பதார்த்தமான ஜெகத்தானது பூர்வம் அசத்தாகவே இருந்தது சத்தாக இல்லை. அதனால இந்த அசதேவ காரியம் உற்பத்திங்கிற அசத்காரியவாதம் சுதிக்கு அபிபதமானது தான். அதனால அசத்யபதேசா அசத்காரியவாதம் சுதிக்கு அபிபதம் என்றால் அசத்யபதேசாத்து அதனால சத்காரியவாதம் சுதிக்கு அபிமதம் இல்லை. சுதியானது காரண பதார்த்தத்தை அசச்சப்தத்தால் காரியோத்பத்திக்கு பூர்வகிருத்தியான பதார்த்தத்தை அசச்சப்தத்தினால் சுத்தி விவகரித்திருப்பதால் சுதிக்கு சத்காரியவாதத்தின் நைர்பல்யம் இல்லை. இது சேத் அசத்யபதேசாது நபதேசம்னா அசச்சப்த பிரயோகாது காரண பதார்த்தம் காரிய பதார்த்தத்தின் உற்பத்திக்கு பூர்வாவஸ்தையில் அது அசத் என்று சுத்தியில் விவகரிக்கப்பட்டிருப்பதால் அசத்யபதேசாது ந சுதிக்கு சத்காரியவாதத்தால் சத்காரியவாதத்தை தாற்பயம் சொல்கிற உன்னுடைய மதமானது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு பூர்வபட்சியினுடைய அசத்யபதேசாத்து ந அப்படிங்கிறது பூர்வபட்சியினுடைய மறுப்பு இதுச்சே ந அப்படிங்கிறது அதுக்கு சித்தாந்தம் இருக்கிறது. ஏ இந்த மறுப்புக்கு காரணம் சொல்லணும். முதல்ல தர்மாந்தரேன அடுத்தது வாக்கிய சேஷாத்து மூணாவது யுக்தேக நாலாவது சப்தாந்தராட்ச முதல்ல தர்மாந்தரே அசத்ய பிரதேசத்து பதார்த்த அசத்பாவத்தை அர்த்தமாக கொண்டதில்லை தர்மாந்தர விசித்தத்துவத்தை அர்த்தமாக பார்க்க நாமரூப விசித்தமான ஆகாரம் இல்லாமல் இது காரண பதார்த்தத்தினுடையதான லட்சணம். காரிய பதார்த்தமானது அதே திரவியத்தினுடைய நாமரூப விசித்த ஆகாரம் அதே திரவியத்தினுடைய நாமரூப விசிவ நாமரூப அபாவ விசித்த ஆகாரம் தான் காரண பதார்த்தம். அசத் அப்படின்னா இது இல்லை எது இல்லை நாமரூபங்கள் இது அசத்துங்கிறது என்னன்னா சத்பாவ விரோத பதார்த்த விவகாரம் அசச்சப்தம். சத்பா வஸ்துவுடைய சத்பாவம் என்ன நாமரூப விசித்த ஸ்தூலத்துவம் இருக்கேன் இந்த ஸ்தூலத்துவம் தான் நாமரூப விசித்த ஆகாரம். அந்த நாமரூப விசித்தமான ஸ்தூலத்துவ ஆகார விரோதியாகிற சூக்மத்துவ விவகாரம் இங்கு பண்ணப்படும் அசச்சப்தத்துக்கு அதான் அர்த்தம். அசச்சப்தம் இல்லைன்னு அர்த்தம் எது இல்லை அப்படின்னு கேட்டால் காரியத்தை செய்கிற உள்ள நாமரூப விசித்தமாகிற ஸ்தூலத்துவமானது இல்லாத திசை அப்படின்னு தான் அர்த்தம். அசத்வா இதமக்ரா அசித்துங்கிறதுக்கு காரிய பதார்த்தத்துடைய அசத்வம் காரிய பதார்த்தத்துடைய அசத்பாவம் அர்த்தம் இல்லை. காரிய பதார்த்தத்தில் இருந்த ஸ்தூலத்துவம் அர்த்ததான தன் விரோதியான இந்த அவஸ்தா விசிட்ட பதார்த்தம் சூட்சமதா விசிட்ட பதார்த்தம் காரண பதார்த்தம் அர்த்தம். ஏன் தர்மாந்தர தர்மாந்தர
ஐயா இதுக்கு தர்மாந்தரத்துவம், தர்மாந்தரத்துவம்னாக்க காரண பதார்த்தத்து கார்கிய பதார்த்தத்தில் இருக்கிற ஸ்தூலத்துவம் அப்படிங்கிற தர்மம் இல்லாமல் தத்விருத்தமான தர்மாந்தரமாகிற சூக்மத்துவம் தான் இது, கார்கிய பதார்த்தத்து சூக்மத்துவம் தான் இதுக்கு தாத்பரிய விசேஷம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு கேட்டாங்க. இல்லையா வாக்கிய சேஷம் ஒரு வாக்கியத்தில் ஏதாவது அர்த்தத்தில் தெளிவில்லாமல் போனால் முதல்ல போக வேண்டியது வாக்கிய சேஷம் தான். வாக்கிய சேஷத்தில் இல்லைன்னா அந்த பிரகடனத்தில் உள்ள மற்ற வாக்கியங்கள் அத வாக்கியத்தில் உள்ள முன்பின் பிரகடனத்தில் உள்ள முன்பின் வாக்கியங்கள் நீ இல்லை அப்படின்னாக்க அப்போ நியாய சஞ்சாரம் நடக்கும். யூ அப்ளை லாஜிக் அந்த நியாயத்தால் இந்த நியாயத்தாலே அர்த்தம். இப்போ இந்த வரிசையில் வாக்கிய சேஷத்தால் கிடைக்கக்கூடிய அர்த்தம் இருக்குது தெளிவு, அதுதான் கிரேட் ஒன். அது இல்லைன்னா அனுஷங்காது முன்பின் வாக்கியங்கள்லேருந்து அனுஷங்கம் பண்ணுவதா அது இன்னும் சிறந்து. ஐயா இல்லை நியாய சஞ்சாரம், நியாய சஞ்சாரம் பண்ணுறதுனாலே பூசி கொடுக்குறதுன்னு உண்மையான அர்த்தத்தை சொல்லாமல் அந்த நியாயத்தால் அப்படி இந்த நியாயத்தால் அப்படின்னாலே சாட்சாத் அர்த்தம் இல்லைன்னு அது நியாய சஞ்சாரம் பண்ணி ஸ்தாபிக்கப்படுகிற அர்த்தம். அது ரொம்ப துர்பலமான அர்த்தம். எல்லாத்தையும் விட பிரபலமான அர்த்தம் எதுன்னு கேட்டால் வாக்கிய சேஷம். ஏன் வாக்கிய சேஷம் என்ன அப்படின்னு கேட்டாக்க சர்வவிதம் கடகராவாதிகம் பூர்வானே நாசித்து அப்படிங்கிறதான அந்த இப்போ சதேவ சுவாமி தமக்கு ஆசீத்து ஏகமேவாத்வித்தீயம்ங்கிற வாக்கியத்துக்கு மேலே இதம் தான் அங்கே நைவ கிஞ்சன ஆசீத்து இத்தியாதி வாக்கியம் இல்லையா. இது இல்லையா வாக்கிய சேஷாத்து அவகம்யதே, வாக்கிய சேஷாத்து கிம் அவகம்யதே, இந்த காரணம் இந்த அசத்துன்னு சொல்லப்பட்ட பதார்த்தம் இல்லையா, இந்த அசத்துன்னு சொல்லப்பட்ட பதார்த்தமானது ஜாம் ஜாம்னு மேல பதார்த்த உற்பத்தி சங்கல்பம் அசத்வா இதம் அங்கே ஆசீத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சோ காமகத்தை மேல அசத்துன்னு சொல்லப்பட்ட பதார்த்தத்துக்கு மேல சங்கல்பாதி விசேஷமான ஆகாரம் சொல்லப்பட்டது வாக்கிய சேஷம். சதேவ சோமிய தமக்ராசிங்கிறதுக்கு எப்படி ததைச்சதை ஆரம்பிச்சு மேல சங்கல்பாதி விஷயத்தை சொல்லப்படுதோ அதுவே அசத் பதார்த்தத்துக்கு மேல சோகாமயத்தை சொல்லப்படுது. அதனால வாக்கிய சேஷாது இது அசத்பாவம் இல்லை சூக்ஷ்மபாவம் மட்டும்தான், இது அசத்பாவம் இல்லைங்கிறது வாக்கிய சேஷாத்தை அவர் வந்தது. அடுத்தபடியாக யுக்தே யுக்தியினாலேயும் அறிவிக்கிறது இல்லையா, சுத்தியினால் அறியப்பட்டது வாக்கிய சேஷத்தால் அறியப்பட்டது, இப்போ யுக்தியால் அறியப்படும். என்ன யுக்தி அப்படின்னு கேட்டாக்க ஐயா காரண பதார்த்தங்களுக்கு காரண பதார்த்தத்துடைய விநாசத்தில் காரிய பதார்த்தம் ஏற்படுகிறதுன்னு சொல்றதுக்கு யுக்தி இல்லை. காரண பதார்த்தத்துடைய மாறுபாட்டால் தான் காரிய பதார்த்தம் ஏற்படும் சொல்றதுதான் யுக்திக்கும் அனுபவமாக இருக்கு. காரண பதார்த்தத்துடைய விநாசத்துக்கு மேல காரிய பதார்த்தம் ஏற்படுறதுங்கிறது காரண பதார்த்தத்துடைய விநாசத்தை யாரும் பார்க்க மிருத்பிண்டத்தில் உள்ள மிருத்துக்கு விநாசம் ஏற்படல, மிருத்பிண்டத்தில் இருக்க மிருத்துக்கு பிண்டங்கிற அவஸ்தா விசேஷமானது போய் கடங்கிற அவஸ்தா விசேஷம் மட்டும்தான் ஏற்படும். அதனால காரண பதார்த்தத்தினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் காரிய பதார்த்தம் இருக்க வேண்டிய, காரண பதார்த்தத்தினுடைய டிஸ்ட்ரக்ஷனுக்கு மேல காரிய பதார்த்தம் வந்து சொல்றது யுக்திக்கு ஒரு டாபிக். என்னென்ன இப்போ தர்மாந்தர் என்ன வாக்கிய சேஷாத்து யுக்தேயே சப்தாந்தராச்சு கடைசியில் சப்தாந்தராத் சப்தாந்தராத்னாக இதே அர்த்தத்தை குறிக்கக்கூடியதான வேறொரு சப்தம் பிரயோகம் சப்தாந்தரம் வேறொரு சப்தம் பிரயோகம் பண்ணுறது. அசத்வா இதமக்ராசீத் அசதேவ இதமக்ராசீத்துன்னு சொல்லப்பட்ட வாக்கியங்கள் இந்த அசத் சப்தத்தை வேறொரு சப்தாந்தரத்தாலே இதே சொல்றது. அது என்னன்னு கேட்டால் தத்தேதம் தற்கி அவ்யாக்கிருதமாசீத் இந்த அசத் சப்த வாட்சியமான பதார்த்தமானது அவ்யாக்கிருத சப்த வாட்சியமான பதார்த்தமாக சொல்லப்படும். தத்தா இதம் தர்கி அப்பொழுது அவ்யாக்கிருதமாசீத்
தாசர் சப்தத்துடைய அர்த்தமானது அவ்யாக்கிருதம் சப்தாந்தரத்தினால இன்னொரு சமானமான வேறொரு பிரகரணத்தை வேறொரு சாகையில வேறொரு சாகையில சேர்ந்த ஒரு பிரகரணத்துல இதே வாக்கியமானது அசத் சப்தத்துக்கு பதில அவ்யாக்கிருத சப்தம் சப்தாந்தர பிரயோகம் பண்ணணும். அவ்யாக்கிருதம் சப்தத்துக்கு என்னத்தம் நாம ரூபாபியம் நாம் வியாக்கிரியத நாம ரூபங்களால வியாக்கரணம் பண்ணப்படாதவர்கள் முதல்ல அசச்சப்தத்தால் சொன்ன சுத்தியானது சாக்காந்தரத்துல அந்த அசச்சப்தத்துக்கு சப்தாந்தரமாக அவ்யாக்கிருத சப்தத்தை சொல்லிடுச்சு. அதனால சர்வசாக்கா பிரத்யேக நியாயத்தினால யாதொன்று அசச்சப்தத்தால் சொல்லப்பட்டதோ அதுதான் சாக்காந்தரத்தை அவ்யாக்கிருத சப்தத்தால் சொல்லப்படுகிறது. அவ்யாக்கிருத சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டால் ந வியாக்கிருதம் இது அவ்யாக்கிருதம் நாம ரூபங்களாலே வியாக்கரணம் பண்ணப்படாத பதார்த்தம் இருக்கு அதுதான் அவ்யாக்கிருத பதார்த்தம். தத்தேதம் தருகி அவ்யாகிருதமாசித்து தது அந்த அவ்யாகிருத பதார்த்தமானது நாம ரூபாபியாம் வியாக்கிருத நாம ரூபங்களாலே வியாக்கரணம் பண்ணப்பட்டது. அதனால அசச்சப்தத்தினால சொல்லப்பட்டது நாம ரூப வியாக்கரணம் நாம ரூபமாக விபாகம் பண்ணப்படாததான பதார்த்தம் தான் அசத்தப்த வாக்கியமே வெளியே பதார்த்தமே இல்லைங்கிற அசத்பாவம் அசச்சப்த வாக்கியம் அசத்யபதே சாத்தி நேத்திச்சே தர்மாந்தரேன வாக்கியசேஷாத்து யுக்தேகே சப்தாந்தராட்ச இதுக்கு மேல பட்டவச்ச பட்டவச்ச அப்படிங்கிறது பட்டவது எப்படி தந்துக்குள்ளுடைய சம்யோகமானது வேற எதுவும் இல்லை தந்து மாத்திரமே உபலப்தியது தந்துக்குடைய சம்யோகமானது எப்படி பட்டம் என்கிறதான ஒரு பெயர் தெரிஞ்சது. பட்டம்ங்கிறது காரிய பதார்த்தம் தந்துங்கிறது காரண பதார்த்தம் இந்த காரிய பதார்த்தமான பட்டத்தில் தந்துவை தவிர வேற என்ன இருக்கு நீ பார்த்து அதை காரணத்தை காட்டு வேறுபட்ட பதார்த்தம் சொல்றது காரணத்தினுடைய விநாசத்தை காரியம் உண்டாயிட்டுன்னு சொல்றது அங்கே என்ன காரண பதார்த்தம் விநாசத்தை பார்த்து இந்த தந்துங்கிற காரண பதார்த்தம் விதிரித்தமான எந்த பதார்த்தம் வந்தால படத்தை பார்க்கப்படுது இந்த நூலெல்லாம் இல்லைன்னு பாவாத்வைதம் கிரியாத்வைதம் திரவியாத்வைதம் பதார்த்தமாக வர்த்தகன் சுவானுபூத்தியக ஸ்ரீ சொப்னா துருத்தே முனிகி காரிய காரண வஸ்துவைக்கியம் அரிசனம் படத்தம் துவது அவஸ்துத்வாத் விகல்பசிய பாவாத்வைதம் தொகுச்சதே இல்லையா அவஸ்துத்வாத விகல்பசிய பட விகல்பேன ஒரு வஸ்து இல்லை இல்லையா படம் வெறும் தந்து தான் அரேஞ்ச் இந்த பர்டிகுலர் ஃபேஷன் வரலாம் அது ஒரு இதுவும் இல்லை எத் பிரம்மணி பழைய சாட்சாத் சர்வ கர்ம சமர்ப்பணம் மனோவாக் தனுபி பார்த்த கிரியாத்வைதம் தொகுச்சது எல்லா கிரியைகளும் ஒரே கிரியை தான் இல்லையா யாகமும் தானமும் ஒரே கிரியை எதனால அப்படின்னு கேட்டா என் ரெண்டுமே பரமாத்மாவிடத்தை அர்ப்பணம் பண்ணப்படுகிற ஆக்காரம் எத் பிரம்மணி பழைய சாட்சாது சர்வ கர்ம சமர்ப்பணம் அந்த விட மீமாம்சகன் அதெல்லாம் தானம் வேற யாகம் வேற அதெல்லாம் இல்லை தாத்து பிரியம் வேற இருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விவசாத்மிகா புத்திக்கு ஏகே இருக்கணும் பண்ணப்படுற அத்தனை கர்மாக்களும் ஒரே கர்மா தான் விவசாயமான புத்தி உள்ளது எல்லாம் பகவத் ஆராதனை வேற எதுவுமே அது வேற பண்ணணும் அப்படின்னு எத் பிரம்மணி பழைய சாட்டாது சர்வ கர்ம சமர்ப்பணம் மனோபாத்தி பார்த்த திரியாத்வைதம் ஆத்மஜாயா சுபாதீனாம் அந்நேஷாம் சர்வதேகினாம் எத்வார்த்த காமையோ ஐக்கியம் திரவியாத்வைதம்
பாவாத்வைதம் ஐக்கியம், காரிய காரண பாவயோகோ ஐக்கியம், காரிய காரணையோர் ஐக்கியம் அரிசனம் படத்தம் அவஸ்துத்வாது விகல்பம் அவஸ்து. காரணத்தை காரிய பதார்த்தத்தை காரண பதார்த்தத்தை வேறு எதுவுமே இல்லை. அதனால காரண காரிய யோகோ பண்ணணும் இருக்கும். சுக பாஷ்யம் சொல்லுவோம் ஸ்ரீமத் பாகவதத்தை கொண்டே எல்லா சூத்திரங்களுக்கும் நகை போட்டேன். கொஞ்சம் அதிகாரங்கள் பிரித்தது அதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தால் கூட சித்தாந்தம் அப்படியே பாஷ்யா சித்தாந்தம் ஆனவர் பப்ளிஷ் பண்ணியது சுக பாஷ்யம் அதெல்லாம் இன்ப முடியல. அதனால அதனால பட வச்ச காரண காரிய ரூபம் ஐக்கியம். அடுத்தது யதாச்ச பிராணாந்தி, விசர்க்க வேண்டாம் வச்சுக்கலாம் வேணாம் விட்டுருவோம். யதாச்ச பிராணாந்தி அப்படின்னாக்க ஆதிசக்தி உபேட்சிதமான பதார்த்தத்தெல்லாம் பிராணத்தோட சமாதானமாக வச்சுருந்தா ஏகவசனமே போகும். சிறந்த ஏகவசனம் தான் நபும் சொல்லும் பிராணாதி அப்படின்னால அத்தற்கூட சொன்னிக்கான குருவி பிராணாதி ஜென்மாதி மாதிரி அத்தற்கூட சமீபிக்கான குருவி இல்லை அத்தற்கூட தற்கூட சமீபிக்கான குருவியில் விசர்க்கிறார். ரெண்டு பாடமும் சரியா ரெண்டுலேயும் ஒன்றும் தப்பு இதை வச்சு அது தப்பு சொல்ல அதை வச்சு தப்பு சொல்ல முடியாது. ரெண்டு பாட்டத்தையும் பாட வைத்தத்தை பொழியாம் சுவாமி நிர்வாகம் ஏதாச்ச பிராணாதி யதா வாயுரேவ பிராணம் புத்வா இல்லையா வாயு என்பதாவது ஒரு பிராண விசேஷம். வாயுக்கும் பிராணனுக்கும் இல்லையா காரணக்காரி பாவம் இருக்கும். தாத்தாச்ச வாயு என்பதாவது சிருஷ்டியில் தனி பதார்த்தம், பிராணம் என்பது தனி பதார்த்தம். இருந்த பொழுதும் வாயுரேவ ஏகம் சரீரம் புத்தி விசேஷன பஜமான அது பிராணனாக ஆகி அந்த பிராணங்கிற வாயு விசேஷமானது சரீரத்தை ஒரே பிராணனாக இல்லாமல் பஞ்சபுத்தி பிராணனாக பிராணன் அபானம் வியானம் உதானம் சமானம் சொல்லக்கூடிய பஞ்சபுத்தி வேணை ஒரே பிராணனானது. அதனால ஒரு பிராணனுக்கு காரிய பேதங்கள் இருந்தாலும் கூட இவைகள் எல்லாம் கடைசியில் பிராணத்வேனைக்கு மேலும் இல்லையா பிராணம் அபானம் வியானம் உதாரணம் சமானம் இல்லையா இவைகள் பஞ்ச பிராணங்கள் இல்லையா. அதாவது அந்த வியானத்துவம் அபானத்துவம் வியானத்துவம் உதாரணத்துவம் சமானத்துவம் இவைகளும் பிராணத்துவ வியாப்தம் ஏக ஏக ஏவ வாயு
प्राणो भूत्वा शरीरम प्रविशति ஒரே வாயுதான் பிராணன் என்கிறதான அவஸ்தையில் சரீரத்தில் நுழைகிறது. சரீரத்தில் நுழைஞ்ச அந்த பிராணனானது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் சரீரத்துக்குள்ளேயே 5 விபாகங்கள் அடையும். இல்லையா, பிராணங்கிறது காரண பதார்த்தம், அது 5 காரிய ஆகார்கள் அடையும். 5 இல்லை 5 பிரிஞ்சு அந்த 5 ஸ்தானங்களில் இருந்துட்டு 5 விதமான காரியங்களை தனித்தனியாக செய்யும். இதெல்லாம் பிரஷ்னோபரிஷத்தில் இல்லையா, எந்தெந்த இந்த பஞ்ச பிராணங்கள் ஒவ்வொன்றுக்கு என்னென்ன ஸ்தானம், அவைகளுக்கு என்னென்ன காரியம் இந்த கடைசியில் மெடிக்கல் டெஸ்ட் முடியும். அதே தான் பிரஷ்னோபரிஷத்தில் இருக்கிறத தான் அப்படியே சொல்கிறோம். இல்லையா, புதுசாக கண்டுபிடிச்சாலும் கூட பழசை தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அவளுக்கு புதுசு புதுசு அதனால் இந்த பஞ்சபுத்தி பிராணமும் காரிய பதார்த்தங்கள். தியான அபான உதார சமானங்கள்லையும் இவைகள்லேயும் பிராணசப்தத்துடைய அனுபூத்தியானது இருக்கிறபடியால் ஏதாச்ச பிராணாதி ஏகசைவ வாயோகோ அவஸ்தாந்தரேன பிராணரூபேன சரீரம் பிரவிஷ்டசிய தியான அபான உதார சமானாதி அது அது அதிருப்த ஆகாரேன எப்படி பஞ்சபிராணத்துவம் வருதோ அந்த பஞ்சபிராணங்களும் எப்படி அபானமும் பஞ்சபிராணங்களும் ஒரு பிராணம் இல்லையா, தியானமும் பஞ்சபிராணங்களும் ஒரு பிராணம்னு சர்வத்திர இல்லையா அபானாதிஷு பிராணசப்த பிரயோகா எதா திருஷ்யத்தை ததா காரிய பதார்த்தேவி சப்தாந்தர விவகாரம் இல்லை. காரண காரிய பதார்த்தத்திலேயும் காரண பதார்த்தத்துக்கு விவகாரமானது உள்ளது. என்னென்ன தலான்யத்துவம் ஆரம்பண சப்தாதிக்கியா, ரெண்டாவது பாவே சோப்பலப்தே இந்த அசத்யபதேசா நேர்த்தி சேர்ந்த தர்மாந்தரேன வாக்கியசேஷாது யுக்தேகே இந்த சப்தாந்தரச்ச, அடுத்தது படவச்ச இந்த சத்வச்ச சத்வாச்சா பலசிய படவச்ச, அடுத்தது யதாச்ச பிராணா. இந்த சூத்திரங்கள்னால கட்டிதமான அதிகரணம் ஆரம்பணாதிகரணம் இந்த இதனால காரண காரிய யோகம் அனன்யத்துவம் ஸ்தாபியது. காரணமும் காரியமும் இயக்க திரவியம், அவஸ்தாந்தர ஆபத்தி மட்டுமே தான் உற்பத்தி விநாசங்கள், திரவியத்துக்கு விநாசம் கிடையாது. காரண காரிய யோகம் இயக்க திரவியம், காரண அவஸ்தா காரிய அவஸ்தாங்கிற அவஸ்தா வேதம் மாத்திரமே உள்ளது அப்படின்னு சொல்றதானே வேதாந்திகளுக்கு அபிமுகமாக இருக்கக்கூடிய சத்காரியவாதத்துடைய ஸ்தாபனம் இந்த அதிகரணத்துடைய பிரயோகம். அடுத்தது இதரவியபதேசாதிகரணம், இதரவியபதேசாது ஹிதாகரணாதி தோஷப்பசக்தி அதிகம்து வேத நிர்தேசா அஸ்மாதி வச்ச தது அனுபவம் சூத்திரத்திலேயே கடிதமான அதிகரணம். இந்த அதிகரணத்துக்கு சங்கத்தி என்னன்னா கீழதிகரணத்தை காரண காரிய யோகம் அனன்யத்துவம் சொல்றது. காரண காரிய யோகம் அனன்யத்துவம் சொன்னா காரணாது காரியம் அனன்யத்துவம் அப்படின்னு சொன்ன இல்லையா, அதுக்கு மேல சாங்கியனுடைய ஆட்சேபம் காரணாது காரியா காரியசிய அனன்யத்துவம் சொன்னது நைத்தர்க்கம். ஏன்னு கேட்டா காரணாது காரியமானது அபிநமான பதம் காரண அபிநம் காரியம் அப்படின்னு சொல்லுவியாது. அப்ப பிரம்ம அபிநம் ஜெகத் பிரம்மந்தான் இப்ப ஜெகத்துங்கிற அவஸ்தையை தனக்கு தானே ஏற்படுத்தி, ஏன்னா பிரம்மத்தை கூப்பிட்டு அதனுடைய அவஸ்தையை மாத்தி விடுறவர்கள் கிடையாது. பிரம்மமானது காரணாக்காரமான தன்னுடைய காரணாவஸ்தாருக்குமான ஆகாரத்தை காரியாவஸ்தாருக்குமான ஆகாரமும் பிரம்மம்தான் சேதனமாகவும் அச்சேதனமாகவும் பிரம்மம் தன்னைத்தானே அச்சேதனமாகவும் சேதனமாகவும் ஆகிடும். எப்படிப்பட்ட பிரம்மம் சர்வஜ்ஞத்துவ சர்வசக்தி மத்துவ இல்லையா நிரதிசி ஆனந்தபூர்வமாகிற இல்லையா துக்கத்துடைய அத்தியந்தாபாவ விசிட்ட இல்லையா அனவதிகாதிசிய ஆனந்த இல்லையா
குணைங்கத்தானமாக இருக்கிற பிரம்மமானது இல்லையா தன்னையே இந்த அத்தியந்த துக்கத்தை அல்ப சுக்கத்தின் உடையதாக அக்ஞன அக்ஞமும் அசக்தமுமாக இருக்கிற இந்த சேத்திரமாக இந்த அச்சேத்திரமாக இந்த பிரம்மம் தன்னைத்தானே படிக்கும். காரண பதார்த்தம் அது அனந்தேவ காரிய பதார்த்தம் இல்லையா, அதான் நீ சொன்ன. இப்போ இந்த காரண பதார்த்தமான பிரம்மம் தான் தன்னையே தானே இந்த காரிய பதார்த்தமாக இத்தரவிய பிரதேசா, இத்தரவிய பிரதேசத்துக்கு எதை புரியல பிரம்மமே ஜீவனத்திற்கு சப்தத்தால் சொல்லப்படுகிறது, அது ஜீவனே பிரம்மத்தை குறிக்கிற சப்தத்தால் சொல்லப்படுகிறது. ஜீவ பிரம்மனோகம் ஐக்கியம், ஜீவ பிரம்மனோகம் அனன்யத்துவம். உன்னோட சத்காரியம் தானே இது, ஜீவ பிரம்மனோகம் அனன்யத்துவம், ஜீவ பிரம்மனோகம் அனன்யத்துவே சதி ஜீவசிய பிரம்ம விபதேச அதாவது பிரம்மனா ஜீவ பிரதேசம், பிரம்மந்தான் ஜீவன், பிரம்மந்தான் ஜீவ சப்தத்தால் விபதேசம், பிரம்ம காரணம் தான் ஜீவன் காரியம் தான், பிரம்மந்தான் ஜீவனையா அனந்தியப்படாது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் பிரம்மமே தன்னையே தானே இந்தியா இந்த சேதன பதார்த்தமாக சிந்திச்சு. இதர விபதேசா பிரம்மனையே ஜீவ விபதேசா, பிரகரணம் பிரம்ம பிரகரணம், அதனால இதர சப்தமானது பிரம்ம இதர இதர சப்தத்துக்கு பிரதியோகி பிரம்ம, பிரம்மன ஏவ பிரம்ம இதர விபதேசம் ஜீவ விபதேசம், பிரம்மனா ஜீவ விபதேசம் கதம் சத்தியாதிபாதி சர்க்காரிவாதத்தை வச்சுட்டு இப்போ சர்க்காரிவாதத்தினால என்னாச்சு, பிரம்மந்தான் பிரம்மந்தான் ஜீவி, பிரம்மனையே ஜீவ ஜீவ பிரதேசம், தனியாக ஜீவன் எதுவும் இல்லை, பிரம்ம வத்திரிகமான ஜீவன் எதுவும் இல்லை, இதனால சர்க்காரிவாதம். பிரம்மம் காரியம் சேதனம், பிரம்மம் காரணம் சேதனம் காரியம் இருக்கியா. இப்போ காரண காரிய அனந்தியத்துக்கு தோற்றுக்கியா, இப்போ பிரம்மண அகங்கிய தேவ பிரம்மண அகங்கியே ஜீவன், அதனால இப்போ ஜீவ பிரம்மணா இதர வியபதேசம் இதர இதரத்வேன வியபதேச இதர வியபதேசாம இதரஸ்ய விபதேசா அப்படின்னாக்க பிரம்மத்தை போய் சேர, இந்த பிரம்ம இதரத்வேன விபதிச பிரம்மனா ஜீவத்வேன விபதேசா, என்ன இருக்கோ ஹிதாகரணாதி தோஷம், பிரம்மத்துக்கு ஒரு தோஷம் இருக்கும், ரெண்டு தோஷம் ஹிதா அகரண ஆதி, ஹிதா அகரணம்னா இருக்கும் தனக்கு தான் ஹிதம் பண்ணி கொள்ளாது, ஆதி சொல்றதுனால தனக்கு தான் அகிதத்தை பண்ணி கொடுக்கும். பிரம்மமானது தன்னையே இந்த ஜகத்தாக சிருஷ்டி தூக்கி கொண்டதன் மூலமாக பிரம்மமானது தனக்குத்தானே இந்த துக்கத்தை தனக்குத்தானே ஆனந்தத்தை எடுத்துட்டு தனக்கு தானே துக்கத்தை கொடுக்க முடியும். பிரம்மமா இருக்கும்போது முழுக்கூட துக்கம் இல்லாமல் ஆனந்தைக்கு தான், இப்ப ஜீவனான பிறகு அல்பமான சுகத்தையும் இது ஒரு முட்டாளர்கள் அக்கியம் பண்ணி கொள்ளக்கூடிய காரியம், ஒரு சர்வஜமாக சர்வசக்தமாக இருக்கிறதான பிரம்மன், அதனால இப்பவும் திரும்பவும் இந்த சத்காரியவாதத்துக்கு மேல பிரம்மம் தான் இந்த ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் பிரம்மத்தினுடைய அசத் சத்காரியவாத நிரூபிதமான காரண காரிய பாவத்தை பிரம்மத்துக்கு ஜெகத்துக்கு சொன்னால் பிரம்மம் அடிமுட்டார், தனக்கு தானே இருந்த ஆனந்தத்தை இழந்து தனக்கு தானே துக்கத்தை உண்டு பண்ண முடியும்,
அசல் வைக்கியன் அஜ்யன் அல்லவா பிரம்மத்துடைய சர்வஜத்வாதி உணர்ந்து கொண்டார். அந்த பிரம்மத்தோட சர்வகேத்வ சர்வசக்தி பிரம்மனா ஜெகத்காரணத்துவம் நாஸ்தி. பிரம்ம ஜெகத்காரணம் சேர்த்து பிரம்ம அனன்யத்தில் ஜெகத் பிரம்ம மட்டும் ஜெகத்து காரணமா இருந்தால் ஜெகத்தானது சேத்தனா சேத்தனி பிரம்மத்தை காட்டும் பிரம்மமாக பிரம்மமானது தனக்கு தானே ஹிதத்தை பண்ணி கொள்ளாமல் தனக்கு தானே அகிலத்தை பண்ணி கொள்வது அப்படிங்கிற தோஷம் பிரம்மத்தில் அது சர்வஜ்யமாக இருந்து கொண்டு தனக்கு தானே துக்கத்தை உண்டு பண்ணி கொடுக்கோ தருவி ஆனந்தத்தை இழப்பு செய்வதில்லை. அதனால பிரம்மத்துக்கு ஜெகத்காரணத்துவம் இல்லைன்னு செய்தால் தோஷம் தான் வரும். பிரம்மத்துக்கு இல்லையா ஹிதாகரணாதி தோஷத்தை ஒத்துக்கிறியா இல்லையா, இல்ல பிரம்மம் ஜெகத்து காரணம் இல்லைன்னு பிரம்மத்துக்கு காரணத்துவத்தை குறித்து திரும்பியும் நிர்பந்தப்படுத்தினார். பிரம்மத்துக்கு ஹிதாகரணாதி தோஷம் எல்லாம் அஹித கரணாதி தோஷம் தான் அப்படின்னு போடுவோம். அதனால கிம் வரம் எது சிரேஷ்டமான பட்சம் கேட்டா இந்த பிரம்மத்தை ஜெகத் காரணத்துவம் இல்லை பிரம்மம் ஜெகத்தாரணம் இல்லை நான் எதுவும் என் பிரகிருதிக்கு என்ன தோஷம் தான் பரவாயில்ல நான் வச்சு பிரம்மத்தை ரிலீஸ் பண்ணி அழைச்சு அப்படின்னு சாங்கியம் இதர வியபதேசாது பிரம்மணா ஜீவ வியபதேசா. பிரம்மணா ஜீவ வியபதேசத்தை சம்பவத்தி அனந்தித்வா காரண காரியோ அனந்தித்வா. அதனால இதர வியபதேசாது ஹிதா கரணாதி தோஷப்பட்டு பிரம்மையேவ தன்னை சேத்தனா அவஸ்தா பிராப்தி சே அப்போ பிரம்மனானது தனக்கு தானே அஹித கரணத்தையும் ஹித அகர்மத்தையும் பண்ணி கொண்ட தோஷத்தை தஸ்மாது வரம் பிரம்மணா ஜெகத்காரணத்துவம் நாஸ்தி சொல்லும் பரவாயில்ல. இது சேத் இதான் குருபட்சம். இதுக்கு சித்தாந்தம் சொல்றார் அதிகந்து வேதம் பிரம்மத்துக்கும் ஜெகத்துக்கும் சொல்லப்பட்டதான அனன்யத்துவமானது அந்த இயக்கத்துவமானது சரீராத்ம பாவத்தினால வரக்கூடிய சுவாவத்தினால வரக்கூடிய இயக்கத்துவமே வெளிய நமக்கு சொரூபத்தினால வரக்கூடிய அனந்தியத்துவம் இல்லை. பிரம்ம ஸ்வரூபம் அங்கத்து ஜீவஸ்வரூபம் அங்கத்து பிரம்மஸ்வரூபம் சுதந்திரம் ஜீவஸ்வரூபம் அர்த்தம் பிரம்மஸ்வரூபம் சேஷி ஜீவஸ்வரூபம் பிரம்மத்துடைய சுரூபம் ஆத்மாவாயிருத்தல் சரீரத்துடைய சுரூபம் சரீரமாயிருத்தல். அதனால ஜீவ பிரம்மனுக்கும் அனந்தியத்துவம் அப்படிங்கிறதானது சரீர சரீரி பாவத்தினால்தான் சமர்ப்பிக்கப்படுகிற அனந்தியத்துவைய சொரூபத்தில் பேதமே உள்ளது. அதிகம் தூ பேத நிர்தேசா இல்லையா பேத ஸ்துதிகள் என்ன இல்லையா சேத்தனா சேத்தனங்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ளதான சுரூபகதமான பேதத்தை அக்செப்ட் பண்ணது. அபேத ஸ்ருதிகள் எல்லாம் சேத்தனா சேத்தனங்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் வரக்கூடிய சரீராத்ம பாவத்தால் வரக்கூடியதான இயக்கத்துவத்தை அபேதத்தை சொல்ல நம்ம சித்தாந்தம் பேதம் தான். அபேதத்துக்கு விரோதம் இல்லாத பேதம் பேதத்துக்கு விரோதம் இல்லாத அபேதம் நம்ம சித்தாந்தம் விரோதம் வரும் கவலைப்படாத
வேதமே என்ன அர்த்தம், வேதஸ்துதிகள் இருக்க செய்து இல்ல அபேத ஸ்துதிகள் இருக்க செய்து அதுக்கு விரோதம் இல்லாத வேதத்தை தான் வேதமே வேதக்காரன். எப்ப அவசியம் அவதாரணம் பண்ணும்போது அவசியம், எப்ப அவதாரணம் பண்ண வேண்டியிருக்கும், சம்சய சக்தி அவதாரணம், அவதாரண சக்தி ஏவகாரம். அதனால அதனால தான் வேதமே தத்துவம்னு சாச்சார். அதனால அபேதத்துக்கு விரோதம் இல்லாத பேதம், அபேதத்துக்கு விரோதமான பேதம் மாறுபாடு. வேதத்துக்கு விரோதமான அபேதம் அத்வைதம், அபேதத்துக்கு விரோதமான பேதம் மாறுபாடு, அபேதத்துக்கு விரோதம் இல்லாத பேதம், அபேத சுத்திகளுக்கு விரோதம் இல்லாத வேத சுத்தி. அதனால அதிகம் வேதம் இருந்தேசா, அதிகம் என்ன அர்த்தம், இந்த அதிகம் இந்த காட்டில் மேலானதுன்னு அர்த்தம் இல்லை, அதிகம் ரெண்டுத்துக்கு பேதகிட்டே வர்த்தான். தஸ்மாத் அதிகம் அப்படின்னு சொன்னா அதை காட்டில் அதிகமா இருக்கும்னு அவசியம் இல்லை, அதிகம்ங்கிறதே ஒரு பேதம், நியூனம் அதிகம் தான் அயவஸ்மாத் நியூனம் அப்படிங்கிறது இந்த வசுக்கு அந்த வசுக்கு பேதம், இத வசுமாத்து அதிகம் சொல்றது இந்த வசுக்கு அந்த வசுக்கு தான் பேதம். அதனால நியூனாதிகத்துவ சப்தங்கள் எல்லாம் கடைசியில் பேத பலிக்க விவசாயி அதிகம் பேதம் இந்திய சாதனத்துக்கு இந்த பிரம்மமானது ஜீவனை காட்டிலும் மேலானது, அதிகம் அந்த இந்த பிரம்மமானது ஜீவனை காட்டிலும் வேறானது, சொரூபேன ஜீவாத்து பின்னையே வே கதவே இருந்தவர்கள் இது. இந்த சொரூப பேதமானது எதனால ஏற்படும் கேட்டா வேத நிர்தேசா, வேத சுத்திகளால் பண்ணப்படுது வேத நிர்தேசா. ஏ ஆத்மனி திருத்தன்னை ஆத்மோம் தரையான எம் ஆத்மான வேத எஸ் ஆத்மா சரீரம் ஆத்மான மந்தோயம் ஐதி சவ சயேஷ ஆத்மா அந்தர்யாம். இதுல ஆத்மாவை காட்டு இந்த ஜீவன் இந்த 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 அந்தர்யாமி வேறுபட்டவன் எந்த அளவுக்கு வேறுபட்டவன் அப்படின்னு கேட்டா என் பிருத்திவியாம் திருத்தன்னு பிருத்திவியா அந்தரா என் பிருத்திவியில வேத எஸ் எ பிருத்திவி சரீரம் ஏஹா பிருத்திவி மத்தலோயமே எது என்று அச்சேதனமான பிரகிருத்தியை அதுக்கு அந்தர்யாமியா இருக்கிற அதே பிரகாரத்தால இந்த ஆத்மாவுக்கு அந்தர்யாமியா இருக்கான்னு சொன்னால் ஜடமான பிரகிருதிக்கு ஈஸ்வரனோட இந்த அபேதத்தியா இல்லையா, அதே மாதிரி இந்த ஜீவனுக்கு என் பிருத்திவியா திட்டம்னு ஆத்மா பிருத்திவியாந்தரா ஆத்மாவந்தரா என் பிருத்திவியின் வேத என் ஆத்மான வேத எஸ் பிருத்திவி சரீரம் எஸ் ஆத்மா சரீரம் யா பிருத்திவி மந்திரோயம் மீது யா ஆத்மா மந்திரம். ஈஸ்வரன் அந்தர்யாமியாக இருந்து ஈஸ்வரனுக்கு சரீரமாயிருப்பதுல சேதனத்தோடு அச்சேதனத்தோடு வாசி இல்லையே, அப்போ இந்த சுத்தியை கொண்டு இந்த ஜீவனை காட்டு அபின்னம் பரமாத்மான்னு சொன்னா அப்ப இந்த பிருத்திவியை காட்டு அபின்னம் சொல்லுவோம். ஜீவனும் பிரம்மமும் ஒன்று சொல்றதால பிரம்மத்துக்கு சஜாத்திய பேதத்தை அந்த அச்சேதன பதார்த்தமே இல்லைன்னு சொல்றதுனால தான் விஜாத்திய பேதம். அத்வைதிக்கு ஜகத்து மித்தி ஜீவன் மித்தி, பிரம்மதான் ஜீவனா இருக்கான்னு சொல்றான். அப்போ ஜீவன் போயிலும் பிரம்மம் போயும், ஆனால் ஜீவனுக்கு நித்தியாத்துவம் இல்லை ஆனால் ஜெகத்துக்கு நித்தியாத்துவம். அதுக்கு தெரிஞ்சா தெரியும் சொல்லுங்க சொல்லுங்க. அவனுக்கு சேர்த்தம் கிடையாது, ஈஸ்வரன் தான் இருக்கான், ஈஸ்வர வித்திரிக்தம் ஜெகத்து. நம்ம மதத்தில் சேத்தனா அச்சேதனாத்மகம் ஜெகத்து, ஏன்னா பிரம்ம பின்ன சேதனம் அச்சேதனம் இருக்கு, தத்திர சேதனசிய பிரம்ம பின்னத்துவம் நாஸ்தி, சேதனம் இருக்கு
பிரம்மத்தக்கான வேறுபட்ட தன்மை கிடையாது. அப்ப என்னாச்சு, பிரம்ம வித்ரீகம் ஞான சம்பாஷத்தினால அவித்தியினால தானே வேறையா நினைச்சிருந்தான். பத்தது ரெண்டாயிரத்துல உட்கார்ந்தான் தீர்த்த மண்ண இல்லையா. சேதனத்துக்கு அகீதா வேற திட்டது, தூர விஸ்ராந்தி தேசி, அது வந்து தூர விஸ்ராந்தி தேசி. அவ்வளவுதான். அதனால சேதனத்துக்கு பிரம்ம பின்னத்துவம் கிடையாது, அச்சேதனம் தான் பிரம்ம விஷயம். அதனால சேதனத்துக்கு மித்தியா அப்படி சொல்ல மாட்டான், சொன்னா பிரம்ம மித்தி அப்படின்னு. அச்சேதனமான ஜெகத் தான் அவளுக்கு, ஜெகத்துனா அச்சேதனம் தான், பிரம்ம பின்னம் ஜெகத்து. அதான் பதத்துடைய பிரபுத்தி நிறுத்தம். நமக்கு சேதன அச்சேதன் ரெண்டும் பிரம்மம், அவர்களுக்கு அச்சேதனம் மட்டும்தான் பிரம்மம். சேதனம் பிரம்மத்தில் சேர்ந்து சேதனம் பிரம்ம அபின்னம், அச்சேதனம் பிரம்ம அபின்னம். அதனால அத்வைத்தம் சொல்லும்போது பிரம்மத்தை தவிர வேற எந்த பதார்த்தமும் இல்லைங்கும்போது சேதனத்தை பிரம்மத்துக்குள்ள சேர்த்து அச்சேதனத்தை பிரம்மத்துக்கு கழட்டி விட்டு அது இல்லைங்க, அது அதிகரித்து சகாரணம் கர்ணாதிபாதிபா தயோர் அந்யா பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனர்த்தன்யா விஜாகசிதி ஜீவனுக்கு. பரமாத்மா கூட வேதத்து திவச்சனத்தால் காட்டுறது ஞத்வம் அக்ஞத்வம் அது ரெண்டு பின்னாசிரியத்தினால் காட்டுறது. ஈசன் அனீஷன் ஆத்மா கிஞ்சன வாக்கியம் வேறது சுசுப்தி திசையில இந்த ஜீவனை பரமாத்மாவிலிருந்து ஸ்பஷ்டமா அவன் பிராஜ்ஞன், இவன் அவனோட அன்பாளுநாக இருந்து நகிஞ்சன வேறு இவன் அஜன் அவன் பிராஜ்ஞன். உத்ராந்தி திசையில பிராஜ்ஞன ஆத்மன அன்பாளுடா. அதனால ஜீவ பின்னையே பரமாத்மா இட்டி ஜீவ பரமாத்மனோ வேதா பகுபிகி பேதஸ்ருதிபிகி தன்னுடைய அர்த்தமாக காட்டப்பட்டிருக்கு. அந்த பேத சுத்திகளுடையதான ஜீவ பரமாத்மனோகோ பேத நிதல் பேத நிர்தேசாது ஜீவாது பின்னையே வைஸ்வரன். யாரான ஒரு குட்டாள் ஜீவ பிரம்மங்களுக்கு ஐக்கியம் சொன்னாங்கன்னா அதை பற்றி இந்த கூறு பட்சம்லாம் பண்ணாது, அது அவங்க குட்டாள். சுத்தியானது ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் சொரூபேன அபேதத்தை சொல்லவே இல்லை. ஜீவ பிரம்மங்கள் ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் சொரூபேன பேதம் தான் இவ்வளவு பேத சுத்திகளுக்கு பேத நிர்தேசாதுன்னா பேத சுத்திகளால் பண்ணப்படுகிற ஜீவ ஈஸ்வரையோகோ பேத நிர்தேசம் தாதுச பேத நிர்தேசாது. பேத நிர்தேசாதுன்னா
வேதத்தை நிர்தேசிக்கக்கூடிய வேத ஸ்துதிகளாலே அந்த தாற்பயத்தாலே ஜீவ பரமாத்மாவுக்கும் வேத ஏவ சம்பந்தி அவேதா அதாபி அடுத்தது அஸ்மாதிபட்ச தத்துவபதி. இந்த அஸ்மாதிபட்ச தத்துவபதினா அஸ்மாதிபதி அப்படின்னா அத்தியந்த அச்சேதன பதார்த்தம், அத்தியந்த அச்சேதன பதார்த்தம். சேதனாச்சேதனங்கள் எல்லாம் பிரம்மத்திற்கு காரிய பதார்த்தங்களாக இருக்கும் பொழுது காரிய பதார்த்த ஏகதேசமான அஸ்மா அஸ்மான கல் 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 ஆதிசப்தத்தால இந்த லோஷ்ட திருநாதிகள் அஸ்மலோஷ்ட திருநாதிகள் பிரம்ம காரியங்கள். இந்த ஆனால் காரண காரியோ அனந்தத்தை வச்சுட்டு இந்த அந்த இந்த அஸ்ம காஷ்ட இந்த லோஷ்டாதிகளுக்கு திருநாதிகளுக்கு இந்த பிரம்மத்தோட அனந்தத்தை சொல்லியா சொல்ல மாட்டேன் இல்லையா? ஏன் பிரம்மத்துக்கும் அஸ்ம காஷ்ட லோஷ்டாதிகளுக்கும் அபேதம் சொல்லியா? ஏன் அதுவும் பிரம்ம காரியம் தானே, அதுக்கும் அனந்தத்தை உண்டு இல்லையோ? அதற்கொண்டு அஸ்மகாஷ்ட லோட்டாதி திருநாதி விஷயங்கள்ல எப்படி பிரம்மத்தோட அபேதமானது எப்படி உண்மையும் சொல்ல முடியாதோ தத்வது ததற்குபத்தின்னா ததற்குபத்தின்னா ஜீவ பிரம்மனோகம் ஐக்கிய சாதனம் அப்படி அனுபவம். ஏன் பூர்வபட்சியினுடைய அடிப்படை என்ன? ஜீவ பிரம்மனோகம் அபேதா. ஜீவ பிரம்மனோகம் அபேதம் எப்படி வந்தது? அனநித்வத்தினால வந்தது அப்படின்னு தானே ஆரம்பித்தேன். ஜீவ பிரம்மனோகம் பேதம் மேகஸ்தாபி சுத்திகளுக்கும் உண்மை அதை கேள்விப்பட்டது நான் ஒரு கேள்வி கேட்டேன். காரண காரியோகம் அனநித்வத்தினால இல்லையா, காரண காரியோகம் அனநித்வ சூழ்நாத சத்காரியவாதத்தினால இல்லையா இந்த ஜீவ பிரம்ம அபேதம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பிரம்மத்துக்கும் காட்டல் ஒத்த திருநாதிகளுக்கும் கூட அதே வரும். அஸ்மாதி அஸ்மாதி சூத்ததா தது அனுபவத்தி கஸ்திக்கல அதே மாதிரி ஜீவ விஷயத்துக்கு தது அனுபவத்தி உபயத்திர காரியத்தும் தூக்கியம் உபயினற்ற காரியத்துக்கு நிரூபித்த காரணத்துக்கும் பிரம்ம பிரம்மணி தூக்கியம் அஸ்மகாஷ்டலோஷ்டாதிகளுக்கும் ஜீவனுக்கும் பிரம்ம பிரதி காரியத்தும் துல்லியம். இப்ப காரிய பதார்த்த துவய நிரூபித காரண கூட்டி பிரம்மணி ஏக்கமே. அதனால என்ன அனன்யத்துவத்தினால காரிய காரணியோ அனன்யத்துவம் நான் சொன்னதற்கு இப்ப ஜீவ பிரம்மனோகம் அபேதம் சொல்லியோ அப்ப இதுக்கு அபேதம் கொடுத்து அதே மாதிரி காரியத்துவம் தானே இந்த காட்டலோட்ட தத்திராபி அபேத அங்கீகரியதா தது அனுபவம் இருந்துச்சு தத்வது அத்திராபி அனுபவம். இந்த அதிகரணம் எங்களுக்கு நடக்கும்போது ஜிவிஐஎஸ் எடுத்த ராமானுஜர் படம் இந்த இதரமே பதேச அதிகரணம் கூட இந்த பாஷகார சிஷியர்களுக்கு ஜீவம் பிரம்ம பேதத்தை அதே போல சனி அனுப்புறாங்க. அவர் தான் வந்து பாலியராமன் அவர் திருந்தார் எம்ஏ ரெண்டு அவர் தான் சீனியர் வயசானவர் அவர் பாஷ்யத்தை எழுதிட்டு சிஷியர்களுக்கு சொன்ன ஜீவ பிரம்ம வேதம் தான் தத்துவம். இந்த இத்தனை கேட்டதே சாதிக்கிறவங்க கூட அப்படியே அந்த பங்கி அப்படியே தெரியும் படம் பார்த்தவங்க.
அந்த இதில் எங்களுக்கு இந்த அதிகாரம் காக்க முடியும் மனம் போகுது இல்லையா. அதை ஆக்டிங் ஒரு டிவியில் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட சூத்திரம் இதர விபதேசாது ஹிதாகரணாய தோஷப்ரசக்தி அத ஏவ பிரம்மணகா ஜகத்காரணத்துவம் காங்கீகர்த்தவ்யம் அப்படின்னு குறிப்பிட்ட அது குறிப்பிட்ட சூத்திரம் ரெண்டு சித்தாந்த சூத்திரம் அதிகந்து வேத நிர்தேசா அஸ்மாதி வச்சு அதை ஒடுக்கப்படுது சூத்திரத்வயம் சித்தாந்த சூத்திரம். இதுதான் கிறிஸ்தப்ப இது இதுதான் இதர விபதேசாதிகரணம். இதர விபதேசாதிகரணத்துக்கு மேலே உபசம்ஹார தர்சனாதிகரணம் உபசம் மூணு அதிகரணம் இருக்கு. உபசம்ஹார தர்சனாதிகரணம் கிருத்ன பிரசக்தி அதிகரணம் பிரயோஜன உற்பத்தி நாளைக்கு இந்த பாதம் வந்து நாளைக்கு இந்த பாதத்தை சொல்லலாம். அடுத்தது போதது இந்த ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாம் பாதம் முடிஞ்சு போச்சுருந்தாங்க. அது மூலம் பெரிய விஷயம் தர்க்க பாதமும் இன்னொரு பேர் இருக்கு. ரெண்டு பேர் இருந்தாங்க அப்புறம் நமக்கு இது இது 43வது லெக்சர் அடியேன். எனக்கு வந்து 31 சான்ஸ் இருக்குது. அதாவது சொல்லுவோம் ஒன்றையும் சுருக்க வேண்டியதில் ஒன்று இது பண்ண முடியாது. கேட்டால் வசதி தான் அதான் இதை ரொம்ப சுருக்கி மனசுக்கு இது பண்ணிக்காமல் சம்பவத்தை மட்டும் நான் அழகாகவே பெரிய மனசில் வாங்கிக்கிறேன். 31 லட்சத்து இருக்கு அதுதான் சொல்லுவாங்க ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் அந்தந்த அதிகரணத்துக்கு என்ன சுதி வாக்கியம் என்ன சுதி வாக்கியம் அதுல என்ன பொருள் பட்டா அது என்ன சித்தாந்தம் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் கவிதாக்கியுமாய கல்யாண பிரசாதே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.